ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் ஹோம் ஆக்டிவிட்டீஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்ணி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கலாம், நல்ல டேஸ்டியானது கூட. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு நல்ல அகலமான கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இந்த சுடு தண்ணி எதுக்காகனா, நம்ம அந்த மாவில் ஊற்றி பிசைகிறதுக்காக சுடு தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம பச்சை தண்ணிலையும் பிசையலாம், அதை விட நம்ம சுடு தண்ணியில் பிசையும் போது இன்னும் கொஞ்சம் இந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சுடு தண்ணியில் பிசைகிறோம். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு வந்து ரெடி பண்ணலாம். அந்த வெண்ணெய் கொழுக்கட்டை வந்து நல்ல நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதே நேரத்தில் வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம ஒரு சில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வயிறுலாம் ஃபில் ஆகாது, ஆனால் இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் எடுக்கணுங்கிறது கூட இல்லை. நம்ம ஒரு ஆஃப்டர்நூனில் எடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டாலே போதும் நைட்டுக்கு, அதோட நம்ம டின்னர் வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து அதே பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பச்சரிசி மாவு ஒரு 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு அதெல்லாம் சேர்த்து வைப்போம். வந்துட்டு எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக கையை வச்சு கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு அடுத்ததாக வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பொடி உப்பு தான் சேர்க்குறேன், ஏன்னா கல் உப்புனா தனித்தனியாக அப்படி நிற்கும். ஸோ அதனால் வந்துட்டு பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி சேர்த்தா போதும். அதாவது அரை உப்பு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து நம்ம டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வரும். நம்ம நார்மல் ஸ்பூனில் எடுத்தோன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்க்க போகிறேன். 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது அது மாவு எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதில் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்ணெயை ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைய போகிறோம். வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம். ஏன்னா மொத்தமாக தண்ணி ஊற்றினோன்னா அந்த தண்ணியோட அளவு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து அளந்து தண்ணி வைக்கல, ஓரளவுக்கு ரஃப்பாக தான் தண்ணி வச்சுருக்கோம். அதே இது அளந்து வைக்கிறதா இருந்தால் அதாவது 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா கலந்து விட்டுப்போம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளை வந்து உருட்டி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையும் போது அந்த மாவு வந்து நல்லா எல்லா பக்கம் ஈக்குவலாக செட் ஆகி வரும். அந்த இடத்துல தண்ணி அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைகிறோம். மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன உருண்டைகளாக போடும்போது அந்த உருண்டைகள்லாம் சீக்கிரமாக வெந்து வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டுக்கிறோம்.
அந்த மாதிரி சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பாவையும் வந்து நம்ம உருட்டி எடுத்துப்போம். இப்போ வந்து எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு, நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக வந்து நம்ம இதை வந்து வேக வைக்கலாம். அதுக்கு வந்துட்டு கடாயில் வந்து நல்லா அந்த உருண்டைகள் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம். அளவெல்லாம் கிடையாது, நம்ம வச்சுருக்க அதாவது தனித்தனியாக போட்டு எடுக்கிறோம்னா கொஞ்சமாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். நான் வந்துட்டு ஒரே டைமில் பண்ணுறேன், எனக்கு வந்து நல்ல அகலமான கடாய்ங்கிறதுனால ஒரே டைமில் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிச்சு வரும் இல்லையா? அதை கொதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உருண்டையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது உருண்டை வந்து சம்டைம்ஸ் கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உருண்டையை வந்து சேர்த்துப்போம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக வந்து சேர்த்துக்கலாம். உருண்டைகள் மொத்தத்தையும் அப்படியே போட வேண்டாம், அப்படியே போட்டோம்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம தனித்தனியாக எடுத்து போடும்போது நல்லா தனித்தனியாக அப்படியே வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு உருண்டைகளாக அந்த மாதிரி எடுத்து போடலாம். போட்டுட்டு இதை ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுவோம். அப்படி விடும்போது என்ன ஆகும்னா அந்த உருண்டை வந்து நல்லா வெந்து வந்துடும். நம்ம வந்து ஒரு 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த உருண்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே எலும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கரண்டி போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா உருண்டை வந்து தண்டாலே எலும்பும். நம்ம அதுக்கு முன்னாடி கரண்டி போட்டு கலந்தோன்னா அந்த ஷேப் எல்லாம் மாறும். ஸோ மாவும் கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறமா கலந்துருக்கலாம். ஸோ டைம் விடும்போது நம்ம அந்த உருண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மேலே எழுப்பி வந்துடும். இது வந்து யார் வேணாலும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வந்துட்டு இதில் நம்ம ஆயில் அந்த ஆயிலோ இல்லை நெய் அந்த மாதிரி நம்ம எந்த ஐட்டமுமே வந்து ஆட் பண்ணல அப்படிங்கிறதுனால வந்துட்டு இதில் யார் வேணாலும் ஏஜ்டு கூட சாப்பிட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம உருண்டையில் இனிப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இனிப்பை வந்து போடாமல் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து உருண்டை எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் ஒன்று ஒன்று சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை ஊற்ற நல்லா வேக விடுவோம். ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கரண்டி போட்டு கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறது எல்லாமே அடங்கிடுச்சு. ஏன்னா நம்ம உருண்டை போட்டதுனால அந்த சூடோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. அதை வந்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த இது நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. ஓரளவுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியுது அந்த உருண்டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி வந்து பியூர் ஒயிட்டில் இருந்தது, இப்போ வந்து அந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. உருண்டைகள்லாம் தனியாக நிற்கிறது தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்துட்டு வெந்துட்டாங்கிறது பார்க்குறதுக்கு வந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் உள்ளெல்லாம் எப்படி வெந்திருக்குங்கிறது. இப்போ வந்து நம்ம உருண்டை எல்லாம் நல்லா செட் ஆகி வந்துருச்சு.
அந்த தண்ணியோட கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணியிலையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அதையும் வந்துட்டு இந்த உருண்டையோடு சேர்த்து சர்வ் பண்ண போகிறோம். அந்த தண்ணியோடு அந்த உருண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கிட்ஸெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல ஒரு பாயசம் ரெசிபி மாதிரியே இருக்கும். நல்லா கொதிச்சு எடுத்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் வடிகட்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அடுத்ததாக வந்துட்டு இதுக்கு தேவையான இனிப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். அந்த உருளைகளை எல்லாம் எடுத்தாச்சு. அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம வெல்லம் வந்து சேர்க்க போகிறோம். நான் 100 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்கன்னா அதுக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. இல்லாதை விட கம்மியாக சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு நல்ல இனிப்பு இருக்கிறதுனால ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் வெல்லம் வந்து போட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். கரையிற வரைக்கும் அதை அப்படி விட்டுடலாம். அப்பப்போ மட்டும் கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருப்போம். ஏன்னா சில டைம் இந்த மாவு படிஞ்சு அடி பிடிக்கலாம். அதுக்காக ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டு வெள்ளம் ஊற்றி நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம சுத்தமான வெள்ளம் ஊறதுனால தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படி சேர்க்கணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு சுத்தம் இல்லாத வெள்ளம்னால் தான் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த பாகு வந்து சேர்ப்போம். இது வந்து சுத்தமான வெள்ளம்ங்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். தேங்காய் போட்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்துடும். நல்லா கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம வேக வச்ச உருட்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. மீதி உருண்டைகளை நம்ம அப்படியே தனியாக வைக்கும்போது அது ஒரு நேரம் வரும். நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கிறத விட தனியாக வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ தேவைக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்போது நான் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சம் உருண்டைகளை வந்து சேர்த்துட்டு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம அந்த ரெடி பண்ணோம் இல்லையா தண்ணி, அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மூழ்க உருண்டைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக இதுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்க கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான வெண்ணெய் குழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதே பித்தரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.